இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பயோடின் கம்மி. அந்த பொண்ணு விளம்பரம் பண்ணுறதை பார்த்தோம்னா இதை சாப்பிட்டு அப்படியே நமக்கு தலை தலை தலைன்னு முடி வளர்ந்துடும்னு ஒரு ஆசையில் நம்ம வாங்குவோம். இதை பார்த்திங்கன்னா மிட்டாய் மாதிரி இருக்கும். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 30 பீஸ் இருக்குது. பயோடின் விட்டமின் B7 அப்புறம் ஜிங்கா அயோடினா அப்புறம் மல்டி விட்டமின்ஸ் இருக்குதா, 30 பீஸ் இருக்குதா. சாட்டன் பிராண்டு இந்த பயோடின் கம்மிஸை வந்து ஒரு வாங்கினா ஒன்று ஃப்ரீயாக ஆன்லைனில் வந்து அப்படி சொல்கிறாங்க. ஆனால் வந்து இதை பார்க்கும்போது அப்படி ஒன்றும் வந்து எஃபெக்டாக இல்லை. இந்த மிட்டாய் ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிடணும் சொல்கிறாங்க. இதை மிட்டாய் மாதிரி இருக்க பாருங்கள். இதை சாப்பிட்டு தொண்டை கரகரப்பாகி இன்ஜூரி, எனக்கு இன்னும் கொஞ்சம் கோல்டு தான் அதிகமாகிடுச்சு. இல்லை நாங்களாம் சாப்பிட்டு வந்து எங்களுக்கு முடி தளதளன்னு வளர்ந்து கொட்டாமல் சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் உடம்புக்கு தான் செட் ஆகலை அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மாதிரி ஆன்லைனில் பல விஷயங்கள் மனதை கவர்ற போல் வருது. நம்மளும் வந்து இதெல்லாம் வாங்கிடுறோம். என்ன சொல்கிறாங்க வலைதளத்தில் இன்னொரு கருத்து, உப்பு தப்பு அப்படி சொல்கிறாங்க. உப்பு வந்து தப்பான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா உப்பு எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து தலைமுடி கொட்டோ கொட்டோன்னு கொட்டுமா. ஏன்னா கடல் பாறைகளில் உள்ள அந்த கற்கள் அதுவே மணல் மணலாக காலப்போக்கில் மாறி இருக்குது. எவ்வளவோ உப்பு வந்து அரிச்சிடுது. அது மாதிரி தலைமுடியெல்லாம் வந்து எந்த அளவு, ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 8 கிராம் உப்பை பயன்படுத்துகிறான் கண்டிப்பாக. அது வந்து மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் அவன் ஆயுள் முழுவதுமே யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ உப்பு அவன் உடம்புல சேருதுன்னு. சொன்னாங்க பழமொழி, உப்பில்லாத பண்டம் குப்பையிலே. அது என்ன உப்பு, தாது உப்புக்கள். இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், ஃபோலிக்கு, அயனு, ஜிங்க்கு, விட்டமின் கே, B2, 7 நிறைய லொட்டு லொசுக்கு, ABCD எல்லாருக்கும் பாருங்கள் அந்த தாது உப்புக்களில் தான் அப்படி சொல்லியிருக்காங்களாம். மக்கள் என்ன நினச்சிருக்காங்க, உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒவ்வொரு இதை வந்து வரியெல்லாம் நல்லா தான் இருக்குது, டிசைன்லாம் நல்லா தான் இருக்குது, பேக்கிங்லாம் கூட சூப்பராக இருக்குது, பாட்டிலெலாம் கூட வச்சு வேறு ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்குது. பாட்டில் ஒரே மாதிரி சேமா. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா உப்பு கறிக்குது அப்படின்னு ஜென்ஸ் வந்து திட்டுவாங்க. மோஸ்ட்லி வந்து கிட்னிக்கு இந்த இதுக்கு இது உப்பு வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஜென்ஸ்க்கெலாம் கிட்னி ஸ்டோன்ஸ் வராமல் இருக்கும். அதுவும் அளவான உப்பு எடுத்துக்கிறதே தப்புன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கொடுமைகள் சில வீட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. பத்தாமல் போயிடுமோன்னு இன்னும் கொஞ்சம் நம்ம லேடி சேர்த்து போட்டுருவோம். அது வந்து உப்பை கரிச்சிக்கிட்டு நிற்கும் ஒரு உருளைக்கிழங்குலையோ அலைக்காயிலையோ. அதை ஈடுகட்டுறதுக்கு 2 உருளைக்கிழங்கு அப்புறம் அரிஞ்சு போடுறது. பத்துலன்னா 2 திட்டு வாங்கிக்குவோம் ஜென்ஸ்கிட்ட, பரவாயில்லைங்க. மேற்கொண்டு உப்பு போட்டு கலந்துக்கலாம், தப்பில்லை. மார்க்கெட்டில் எத்தனை பயோடின் கம்மி கும்மிலாம் வந்தாலும் நமக்கு வந்து எதுவுமே செட் ஆகலை. இல்லை உங்களுக்கு யாருக்கு செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.